மீனவ தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் தங்கச்சி மடம் மீன் இறக்கு தளத்தில் மீனவ நலத்திட்ட உதவிகள் குறித்த கருத்தரங்கு நேற்று மாலை 3:30 மணிக்கு நடைபெற்றது. இதில் மதியம் கடல் மீன் ஆராய்ச்சி நிலைய தலைமை அதிகாரி திரு ஜெயக்குமார், மூத்த ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்மணி ஜான்சன் மற்றும் தமிழக மீன்வளத்துறை ஆய்வாளர் கனகராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு மீனவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை பற்றி எடுத்து கூறினார்கள். கூண்டு மீன் வளர்ப்பு, பாசி வளர்ப்பு மற்றும் மீன்களை மதிப்பீடு கூடு பொருளாக்கி விற்பது உள்ளிட்ட பல விஷயங்களை கூறினர். மேலும் வங்கி உதவி, அரசு மானியம் சம்பந்தமாகவும் விளக்கமாக எடுத்து கூறினர். இதில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்களும் மீனவ பெண்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்ப அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு. அதில் வந்து 7 லட்சம் டன் மதிப்புள்ள 7 லட்சம் டன் மீன்களை நம்ம பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். இந்த 7 லட்சம் டன் மீன்களில் 30% நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஏன்னா உலகத்திலேயே மிக கடினமான தொழில் ரெண்டு தொழில், முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா சுரங்கத் தொழில், ரெண்டாவது கடலில் போய் மீன் பிடிக்கிறது. அந்த கடுமையான தொழிலை செய்வதற்கு மனதைரியம் வேண்டும், ரெண்டாவது வந்து அந்த உடல் திறனும். அந்த உடல் திறனையும் நம்முடைய மனத்திறனையும் பயன்படுத்தி நம்ம வந்து கிட்டத்தட்ட 30% நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான மீன் பிடிப்பை நம்ம பிடிச்சு போனது கொடுத்துருக்கோம். அந்த